இப்ப நான் சொல்ல போறது ஒரு வித்தியாசமான சிந்தனை கற்பனை பற்றி டாக்டர் எம் எஸ் உதயமூர்த்தி அவர்கள் கூறிய கருத்துக்களை தான் இப்ப நான் சொல்ல போறேன் கற்பனையை நாம் வெறும் பகல் கனவாக நினைத்துவிட்டு நம் நடைமுறை காரியங்களை கவனிக்கலாம் கற்பனையை நாம் நிகழ வேண்டிய சம்பவங்களாக மனதில் விரித்துவிட்டு பலனை ஆர்வத்துடன் எதிர்நோக்கலாம் நாம் எப்படி விரும்புகிறோமோ அப்படியே நம்முடைய மனமும் ஏற்றுக்கொள்கிறது கற்பனை மிகுந்த தலைவர்களுக்கும் கற்பனை இல்லாத தலைவர்களுக்கும் உள்ள வேறுபாட்டை நாம் எளிதில் காண முடியும் கற்பனை நிறைந்த மேதைகளாலேயே நமது உலகம் இவ்வளவு முன்னேறி வந்திருக்கிறது கல்லை முதலில் சக்கரமாக அமைத்தவனின் கற்பனையை எண்ணி பாருங்கள் முதன் முதலில் அகப்பட்டதை பறித்து தின்பதற்கு பதிலாக பயிரிட்டு அறுவடை செய்தவனின் கற்பனையை எண்ணி பாருங்கள் எங்கோ இருப்பவர்கள் பேசுவதை கேட்கும்படி செய்த ரேடியோவைப் பற்றி சிந்தித்துப் பாருங்கள் மாடில்லாத குதிரை இல்லாத வண்டி ஒன்று ஓடும் என்று கற்பனை செய்து காரை கண்டுபிடித்த மனிதனின் கற்பனையை யோசித்துப் பாருங்கள் கற்பனைதான் இவ்வுலகை உருவாக்கி இருக்கிறது இவை அனைத்தும் ஒரு காலத்தில் இல்லாத பொருட்களாக வெறும் கற்பனைகளாக இருந்தன மனித மனம் கற்பனையை நிகழும் நிகழ்ச்சியாக்கியது கற்பனை என்பது இல்லாத ஒன்றை மனதில் படமாக காண்பதாகும் பழங்குடி மக்களின் பேச்சு முறைகளை கவனித்தால் அவர்களுடைய வார்த்தைகள் எல்லாம் மனதில் படங்களை எழுப்பும் சம்பவங்களாகவே வர்ணிக்கப்படுகின்றன மனிதன் எழுத துவங்கிய போதும் படங்கள் மூலமாகவே செய்திகளை பரிமாறிக்கொள்ள துவங்கினான் கற்பனை செய்யும் போது சகஜமாக மனித மனம் போட்டிருக்கும் எல்லைகளை மீறுகிறோம் முடியாது என்று நடைமுறையில் சிந்தித்திருந்த விஷயங்கள் எல்லாம் முடியும் விஷயங்களாக நம்மால் கற்பனையில் காண முடிகிறது நாமே விதித்த எல்லைகள் சரிகின்றன நாம் விரும்பும் பொருளை வாங்க விரும்பும் ஒரு நிலத்தை வீட்டை ஸ்கூட்டரை காரை பற்றி அதை ஓட்டுவது போலவும் அந்த வீட்டில் வசிப்பது போலவும் திரும்ப திரும்ப கற்பனை செய்தால் என்ன நேர்கிறது புலனாகா பொருள் என்ன சக்தி நம் கற்பனையின் வரைபடத்தில் சக்தி துகள்களை ஒட்டுகிறது சேர்க்கிறது தினந்தோறும் கற்பனை செய்வதன் மூலம் புலனாகா பொருள் சேர்ந்து சேர்ந்து கனமாகி புலனாகும் பொருளாக வெளி உலகத்தில் மலர்கிறது கற்பனை இரண்டு வகைப்படும் ஒன்று பழைய நினைவுகளை மீண்டும் மீண்டும் எண்ணி பார்ப்பது மற்றொன்று இல்லாத ஒன்றை எதிர்காலத்தை பற்றி எண்ணி பார்ப்பது இறந்த நிகழ்ச்சிகள் நாம் அனுபவித்த நிகழ்ச்சிகள் அவையும் இல்லாத ஒன்றுதான் ஆனால் நிகழ்ந்ததை சுவைக்கும் நினைவுகளிலிருந்து பிறக்கும் அனுபவம் பயன் தரும் அந்த நினைவுகள் ஏற்படுத்தும் உணர்வை நாம் நிகழ்காலத்தில் அனுபவிக்க முடியும் ஆனால் எதிர்கால கற்பனை போல் அவை ஆக்கசக்தி படைத்தவை அல்ல பழைய சம்பவங்கள் ஆழ்மனத்தில் ஒரு பாதையை ஏற்படுத்தியிருக்கின்றன மூளையின் செல்களான நியூரான்களில் ஒரு பாதை வகுக்கப்பட்டிருப்பதாக மூளை மருத்துவர்கள் கூறுகிறார்கள் ஆகவே எதிர்கால கற்பனையை பழைய கால ஒரு சிறு வெற்றியுடன் சேர்த்து சிந்திப்பது வெற்றிக்கு வழிவகுக்கும் என்கின்றனர் மனநூலார் ஆகவே நேர்மறை எண்ணங்களும் சிந்தனைகளும் கற்பனைகளும் நம் வாழ்வின் வெற்றிக்கு வழிவகுக்கும் என்பதை உணர்ந்து நாம் செயல்பட வேண்டும்